Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ராவஸ் ஃபிஷ் ஃப்ரை தான். இந்த மீனோட பேரு இங்க மும்பையில ராவஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இத என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் மசாலா உதிராம இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த அளவுக்கு ராவஸ் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பெரிய பீஸா இருக்கிறத ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா அப்படியே கூட போடலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போது ஒரு தட்டில் 2 ஸ்பூன் நல்லா நிறச்சி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நல்லா கோட்டிங் கொடுக்கும், அதனால் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைய போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து ஃபைன் பேஸ்ட் ஆக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ மீனெல்லாம் அப்ளை பண்ணுறேன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா மசாலா கொஞ்சம் உதிராமல் வரும், ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு பீஸ் வச்சாச்சு. இப்போ எல்லா பீஸ்லேயும் அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ எல்லா பீஸ்லேயும் மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 1/2 ஹவருக்கு வச்சிடலாம். உடனே பொறிக்கிறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ இது மசாலா நல்லா பிடிச்சிடும் அதில். இப்போ நான் 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், மசாலா நல்லா ஒட்டி இருக்குது இதில். இப்போ ஃபிஷ் பாருங்கள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, நல்லா மசாலா நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ வாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது நல்லா சூடானதும் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் மிதமான சூட்டில் வச்சுருக்கேனா. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம பரட்டி போடலாம். பாருங்கள் மசாலா ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா பீஸையும் நான் திருப்பி போடுறேன். கொஞ்சம் கூட பேனில் மசாலா ஒட்டவே இல்லை. பாருங்கள் மிதமான சூட்டில் வச்சு இப்போது ரெண்டு பக்கமும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வெளியெடுக்க போகிறேன். கீழே பேனை பாருங்கள், சுத்தமாக மசாலா ஒட்டவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்படி மீன் மசாலா உதிராமல் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபிஷ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கரெக்டாக எனக்கு என்ன மீன் சொல்ல தெரியல தமிழில். இது இங்கே வந்து மும்பையில் ராவஸ்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.